மக்களே, வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா. நான் தான் உங்களுடைய லாவண்யா. இன்னைக்கு நம்ம சேலத்துல சன் பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கோம். செக் தி மைக் அண்ட் மேக் ஷூர் இட் சவுண்ட் ரைட் பாய்ஸ். மேடம், கஸ்டமர்ஸ் எனக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. எனக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நேரில் பார்த்து வாங்குறவங்களோட ஆன்லைனில் பார்த்து வாங்குறவங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பீஸ் என்கிட்ட வாங்கிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நல்ல நேமாக வாங்கின்னு நான் சொல்லுவேன். அப்படி பப்பீஸ் என்றைக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதை தாண்டி ரீசனபிளான ப்ரைஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். பப்பி கஸ்டமர் கையில் ஹேண்ட் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் முடியறது கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க எங்கே இருக்காங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்களா, ஒரு வீட்டில் இருக்காங்களா, ஒரு தோட்டத்தில் இருக்காங்களா, அந்த மாதிரி கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு பப்பியே நான் கொடுப்பேன். சர்டிஃபிகேட்டோட தான் வேணும் அப்படின்னாங்கன்னா நான் சர்டிஃபிகேட்டோடையும் நான் பப்பீஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ ராஜபாளையம் ஷோ பண்ணலாம், சிப்பி பாறை ஷோ பண்ணலாம், லேபடா பண்ணலாம், ஷெப் எல்லா ப்ரீட்ஸும் ஷோ பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பப்பி நான் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ்லேருந்து 120 டேஸ், ஓகேங்களா, அந்த பீரியட் டைம் தான் நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன, நான் வெளியில் ஊருக்கு போகிறேன், எங்கள் ஃபார்மில் வந்து விட்டுட்டு போகலாம்னு ஆசைப்படணும், தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம சேலத்துல சன் பெட் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கோம். இங்க செம்ம அழகான கியூட்டான டாக் வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருக்கு. சோ சார் வந்துட்டு நம்ம பக்கத்துல இருக்காரு. ஹாய் சார். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ பொதுவா பெட்டை பார்த்தாவே நம்ம எல்லாருக்குமே ஆசை வந்து கண்டிப்பா கண்டிப்பா செம்ம ஜாலியா இருக்கு. உங்க பெட் ஃபார்ம்ல எல்லாமே கியூட்டான பப்பீஸா நிறைய வச்சிருக்கீங்க. உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க ஃபார்ம் பத்தி சொல்லுங்க சார். மேடம், நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் மெயினோட ஆவின் டைரியில நம்ம ஃபார்ம் லொகேஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். நான் நம்மளுடைய பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பப்பீஸ் என்றைக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதை தாண்டி ரீசனபிளான ப்ரைஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன வெரைட்டிஸில் டாக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சார்? மேடம், இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காகவே பெட்லாம் பார்த்தீங்கன்னா லேபடார், ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன், பீகிள், ராஜபாளையம், கிரேடன், ராட்வீலர், இந்த மாதிரி எல்லா ப்ரீட் பப்பீஸும் நம்மகிட்ட அவைலபிள் தான் மேடம். சூப்பர் சார். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் டாக் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டாக் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்க? மேடம், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது லேபடார் தான் செட் ஆகும். ஏன்னா லேப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயோ இல்லை நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள ஈஸியாக அட்டாச்மெண்ட் ஆகிறோடைய ப்ரீட்னு பார்த்தீங்கன்னா அது லேப் தான். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நான் கேட்குறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு லேபடார் தான் நான் இன்னும் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ நம்மளுடைய நேட்டிவ் ப்ரீட்ஸும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது? கண்டிப்பாக கண்டிப்பாக. நேட்டிவ் ப்ரீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் தான். பட் ஆனால் நேட்டிவ் ப்ரீட்ஸ் நீங்கள் எங்கிட்ட வாங்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 10-15 டேஸ் டைம் வேணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ப்ரீட்ஸில் வந்து இப்போ நான் நிறைய கிராஸ் ப்ரீட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் நேட்டிவ் ப்ரீட்ஸ் நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா மினிமம் என்கிட்ட ஒரு 10 டேஸாக வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து நேட்டிவ் ப்ரீட்ஸ் நான் கிளியராக உங்களுக்கு எடுத்துத்தர முடியும். ஓகே. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பெரிய வீட்டில் இருக்க மாட்டாங்க, குட்டியான ஒரு வீட்டில் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் டாக் வளர்க்கணும் அப்படின்ற ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக. அவங்களுக்கு என்ன மாதிரியான டாக் வந்து செட் ஆகும் அவங்க வீட்டுக்கு? இப்போ வந்து இப்போ எனக்கிட்ட இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் வீட்டுக்குள்ளேயே தான் என்னால் பப்பி வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீகிள் போகலாம், தென் மின்பின் போகலாம், தென் பார்த்தீங்கன்னா பக்கு போகலாம், பாமரேன் போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம்குள்ளேயே மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ரீட்ஸ் தான் இதெல்லாமே. ஏன்னா இப்போ ஒரு லார்ஜ் ப்ரீட் போனீங்க அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் நிறைய தேவைப்படும். இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருக்கீங்க, லேப் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான இடம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சர்வை பண்ண முடியும் அங்கே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எங்கே இருக்காங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்களா, ஒரு வீட்டில் இருக்காங்களா, ஒரு தோட்டத்தில் இருக்காங்களா, அந்த மாதிரி கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு பப்பியே நான் கொடுப்பேன். ஏன்னா வீட்டில் போயிட்டு சரியாக மெயின்டைன் பண்ணாமல் திருப்பி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன்லையும் நிறைய பேர் இருக்காங்க. பொம்மை கண்டிப்பாக 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 வளர்த்துட்டு என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறவங்க இருக்காங்க. கண்டிப்பாக. அது எதனால் கொடுக்குறாங்க அவங்க? கரெக்டாக மேடம், இல்லை அப்படி கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்மகிட்ட வாங்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க. ரிமைனிங் கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, எங்கள் நெய்பர் வீட்டில் வாங்கிட்டாங்க, நானும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாங்குறாங்க.
அவங்க வாங்கிட்டு ஒரு 1 or 2 days அவங்களுக்கு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஸோ அதனால தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க, வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. இப்போ பெட்னா நம்ம வீட்டில் இருக்கும் போது யூரின் போகும், மோஷன் போகும், இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ நம்ம பெட் கூட கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வீட்டுக்கு வந்து பெட் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு பெட்டை வாங்கணும், கட்டி போட்டோம், நம்ம பாட்டி நம்ம ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடு அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம சன் பெட் ஃபார்முக்கு ஸோ எங்கெங்கே இருந்தெல்லாம் டாக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் எந்தெந்த ஊரில் இருக்காங்க? மேடம், கஸ்டமர்ஸ் எனக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. எனக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பப்பீஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எங்கிட்ட ஒரு ஃபீமேல் பப்பி வாங்குறீங்க, இப்போ உங்ககிட்ட ப்ரீட் ஆகுதுன்னா உங்ககிட்டருந்து பப்பி நானே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்காங்க. பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் என்னுடைய கஸ்டமர் என்னோட சேல் பண்ண கஸ்டமர்ஸ் வீட்டில் இருந்தால் திருப்பி நான் ரிட்டர்ன் பப்பீஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எனக்கு அதிகம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பப்பி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, ஸோ சென்னையிலேருந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க சார்? இப்போது சேலம், இப்போ நான் சேலமில் இங்கே இருக்கிறேன், சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற பப்பீஸோட அவைலபிளை வந்து அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த லாட்டில் அந்த அவங்களுக்கு எந்த பப்பி பிடிக்குதுன்னு அவங்க ஒரு பப்பி மார்க் பண்ணி அமுச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன், வீடியோ கால் பண்ணி இந்த பப்பி தான் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு நான் கிளியராக சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, சென்னைக்கு போய் டேரெக்டாக கஸ்டமர்ஸ் வீட்டிலே கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அது இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் இல்லையே, அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்கேருந்து சேலம்லேருந்து சென்னை போவாங்க, அவங்ககிட்ட கொடுக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஃபார்மில் டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபை வந்துட்டு நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துட்டு ஆன்லைன் காண்டாக்ட்லேயே வாங்கி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. என்கிட்ட வந்து மேடம் இப்போ நேரில் பார்த்து வாங்குறவங்களோட ஆன்லைனில் பார்த்து வாங்குறவங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிளாட்ஃபார்முக்கும் என்னுடைய பிளாட்ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது குவாலிட்டி, ஓகே குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால கஸ்டமர்ஸ் தெளிவாக டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆன்லைனில் கொடுக்குறது தான் அதிகம். என்னுடைய ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டீல் பேன் மெயின் ரோட்டில் இருக்குது, ஆனால் இங்கே லொக்கேஷன் கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. டேரெக்டாக வர கஸ்டமர்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு கம்மி. மெயினாக காண்டாக்ட் ஜஸ்ட் டேயில் வராங்க, தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு வரது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே சார், இப்போ நம்மளுடைய சன் பெட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாக் ஃபார்முக்கும் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க, அதாவது உங்கள் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பப்பி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மேடம், என் மற்ற ஃபார்முக்கு என்னுடைய ஃபார்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பி கஸ்டமர் கையில் ஹேண்ட் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் முடியறது கிடையாது. அவங்க 30-45 days என்ன ஃபீடிங் கொடுக்கணும், ஆஃப்டர் 6 months அவங்களை நான் கைட் பண்ணுறேன். சப்போஸ் அது ஃபீமேல் பப்பியாக இருந்தது அப்படின்னா அது லிட்டர்மெண்ட்டாக டைமில் வரலும் நான் அவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். என்கிட்ட அந்தளவுக்கு அப்டேட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் நான் ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பப்பி ஆகும்போது என்ன ஃபீடிங் கொடுக்கணும், எத்தனை நாளில் வேக்சின் பண்ணணும், ரேபிஸ் எத்தனை மந்த்ஸில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே கிளியரான ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் ப்ராப்பராக எல்லாமே என்கிட்ட பப்பி வாங்கும்போது பப்பிக்கு இவ்வளோ டேஸ் ஆகுது, இவ்வளோ டேஸில் இந்த ஃபீடிங் கொடுங்க, இந்த டேஸில் வேக்சின் பண்ணுங்க, எல்லாமே கிளியராக நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே சார், இப்போ நிறைய பேர் வந்துட்டு டாக் வாங்கிட்டு போயிடுறாங்க, ஆனால் கரெக்டான நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் போடுறத வந்துட்டு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு டாக் வாங்கணும் அப்படின்னா அந்த டாகுக்கு அந்த மெடிசன் அந்த இன்ஜெக்ஷன் எப்படி நம்ம முறையாக பண்ணணும் சார்? மேடம், வேக்சின்னு பார்த்தீங்கன்னா 45 days வேக்சின் பண்ணணும். வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 45 days நம்ம ஒரு வேக்சின் பண்ணிடுறோம். அந்த வேக்சின் எதுக்கு அப்படின்னா அந்த பப்பிக்கு ஒரு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேக்சின். அதுக்கப்புறம் அதுலேருந்து 28 days செகண்ட் வேக்சின் கொடுக்குறோம். அதுலேருந்து 28 days ரேபிஸ் கொடுக்குறோம். ஒரு பப்பிக்கு நம்ம ப்ராப்பராக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 3 vaccine கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் விருப்பப்பட்டால் இயர்லி ஒன்ஸ் ஒரு பூஸ்டர் கொடுக்கலாம். ஓகேங்க சார், அவ்வளோதான். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் டாக் வச்சுருப்பாங்க, வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு 3 days பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் சன் பிளாட்ஃபார்மில் இருக்கா சார்? இருக்குது. ஒன்லி சேல்ஸ் மட்டுமா? இருக்குது, இருக்குது, அவைலபிள், அவைலபிள் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 days போர்டிங் பண்ணுறேன், என்ன நான் வெளியில் ஊருக்கு போகிறேன், எங்கள் ஃபார்மில் வந்து விட்டுட்டு போகலாம் ஆசைப்படணும், தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ வாங்கிட்டு போகிற பப்பீஸ் வந்துட்டு அவங்ககிட்ட சரியாக வந்துட்டு இப்போ யார் வந்தாலுமே வந்துட்டு குழச்சிக்கிட்டே இருக்கு, சரியான ப்ராப்பரான ட்ரைனிங்கை வந்து வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? பப்பீஸ் என்கிட்ட வாங்கிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நல்ல நேமாக வாங்கின்னு நான் சொல்லுவேன். நல்ல நேமாக வச்சு இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்களை எப்படி நம்ம வளர்த்துறோமோ, இந்த விஷயங்கள் பண்ணலாம், இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி பப்பீஸ் அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணாலே அவங்க தேவையில்லாமல் வேலைகள் எதுவும் பப்பி பண்ணாது. ஸோ அதை வந்து அவங்க கிளியராக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு பேருமே வைக்காமல் அதுக்கிட்ட நம்ம ஒரு கம்யூனிகேட்டே பண்ணாமல் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட ஸ்டைலில் தான் இருக்கும். பப்பி நம்ம அவங்களோட கம்யூனிகேட் பண்ணால் மட்டுமே தான் நம்ம சொல்கிறத பப்பி வந்து ஒபே பண்ணும். அப்போ டாக் வந்து நம்மக்கிட்ட பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா நம்ம டாக்கிட்ட என்னென்னலாம் பண்ணணும்?
என்னென்னலாம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பப்பி கூட நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலே போதும். வேறு எதுவுமே பப்பி வந்து நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்காது. பப்பி கூட நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலே போதும், அது வந்து பப்பி நம்ம கூட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு உங்களுடைய சன் பிளாட்ஃபார்மில் நிறைய வெரைட்டி, அதாவது இல்லாத டாக் வெரைட்டியே இல்லை, எல்லா ப்ரீடுமே வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு 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 நாயை வாங்கணும் வியாபார நோக்கில் பண்ணாமல், ஸோ அந்த டாகை வாங்கி அவங்க வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கான்டாக்ட்லேயே வந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக மேடம். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்ல ஒரு 2000 கான்டாக்ட்ஸ் மேல இருக்கு. இதெல்லாமே பழைய கஸ்டமர்ஸ் தான், பழைய கஸ்டமர்ஸ் தான். ஒரு கஸ்டமர் என்கிட்ட வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்க நம்பர் என்கிட்ட எனி டைம் என்கிட்ட இருக்கும். அவங்க ஏதாவது நைட்ல 10 மணிக்கு என்ன கால் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி பப்பி லூஸ் மோஷன் ஆகுது, சார் இந்த மாதிரி பப்பி வாமிட்டிங் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போதான் கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட எனி டைம் நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பப்பி வாங்கினா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஃபீல் வரும். ஓகே. ஸோ இது வரைக்கும் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு விஷயஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. தீபாவளி பொங்கல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சேவ் பண்ணி வச்சிருக்க நம்பரை தாண்டி அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து தான் எனக்கு நிறைய விஷயஸ் வரும். அவங்களே என்னுடைய பழைய கஸ்டமர்ஸ் தான். சப்போஸ் ஏதோ ஃபோன் ஏதாவது மாற்றுற மாதிரி சேஞ்ச் வந்தால் என்னோட என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காண்டாக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி பொங்கல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர்லேருந்து தான் எனக்கு அதிகமாக விஷயஸே வரும். ஸோ எல்லாருமே என்னுடைய காண்டாக்டில் இருக்காங்க. சூப்பர் சார். ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து உங்களுக்கு விஷஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு சூப்பர் பெஸ்ட் குவாலிட்டியான டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து வச்சுருக்காங்க இல்லையா, பட் நீங்கள் பியூர் ப்ரீடாக குவாலிட்டியாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ரேஞ்சுமே ரொம்ப அஃபோர்டபுளாக வந்துட்டு கொடுக்குறாங்க வித் சர்டிஃபிகேட்டோடையுமே வந்து சர்டிஃபிகேட்டோடையும் ப்ரொவைட் பண்ணுறேன் மேடம். இப்போ கஸ்டமர்ஸுக்கு தேவையான இப்போ லேபர்டர்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தான் சார் வளர்த்த போகிறேன், எனக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர்டர் வந்து நான் வித்தவுட் பேப்பர்லேயே நல்ல குவாலிட்டியாக கொடுப்பேன். சில பேர் வந்து சார் எனக்கு சர்டிஃபிகேட்டோட தான் வேணும் அப்படின்னாங்கன்னா நான் சர்டிஃபிகேட்டோடையும் நான் பப்பீஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு சில மக்களுக்கு டாக் வாங்குற ஆசை இருக்கிற மக்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குல்ல சார், அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்க மேடம்? சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேசிஐன்னு சொல்லுவாங்க, கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு பப்பிக்கு கொடுக்குறது வந்து சர்டிஃபிகேட் தான் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்பீஸோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஓகேங்களா, அது என்னைக்கு பிறந்ததுன்னு இருக்கும், அதை தாண்டி அது வந்து செக்ஸ் மேலா ஃபீமேலான் இருக்கும், அதோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருந்துருக்கும், ஓகேங்களா, இதோட ஃபாதர் இந்த லைன்ஸ் வந்தது மதர் இந்த லைன்ஸ் வந்தது அப்படின்னு அதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அதில் மென்ஷன் ஆயிருக்கும், அதுதான் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். மற்றபடி வீட்டில் வளர்த்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் வாங்கினாலே போதும். ஓகே. இப்போ ஷோக்குலாம் என்ன மாதிரி பப்பீஸ் வந்துட்டு செட் ஆகும் சார்? ஷோக்கு வந்து எல்லா ப்ரீட்லையும் ஷோ பண்ணலாம் மேடம், ஓகேங்களா. இப்போ ராஜபாளையம் ஷோ பண்ணலாம், சிப்பி பாறை ஷோ பண்ணலாம், லேபர்டார் பண்ணலாம், ஷோ எல்லா ப்ரீட்ஸும் ஷோ பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. அந்த ப்ரீட் பப்பீஸ் மட்டும்தான் நம்ம ஷோக்கு நம்ம அனுப்ப முடியும். ஷோ பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் வளர்த்துறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி. சூப்பர் சார். இப்போ நிறைய பேர் வீட்டில் அவங்க வந்துட்டு சொன்னால் அந்த டாக் வந்துட்டு ஒபே பண்ணும், சிட் அப்படின்னு சொன்னால் உட்காரும், ஸ்டாண்ட் அப்படின்னா ஜம்ப் அப்படின்னா வந்துட்டு செய்யும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பப்பி நான் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 days to 120 days, ஓகேங்களா, அந்த பீரியட் டைம் தான் நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்து அவங்களுக்கு பப்பிங்க அவங்க ஓனாகவே ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. சிட்டு பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங், சிட்டு டவுன் ஜம்ப் ரோல் இதெல்லாமே பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்ஸ்குள்ளே இதெல்லாம் வரும். இதெல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். ஒரு 60 days செகண்ட் வேக்சின் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து அந்த பப்பி நீங்கள் யூடியூப் பார்த்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். மேம் நம்ம சன்பெட்ஸில் பார்த்தீங்கன்னா வர கஸ்டமர் பப்பீஸ் வாங்கிட்ட பிறகு வெளியே போய் நான் எல்லாம் நிறைய பேர் கஷ்டம் ரோப் ஒன்று செயின் வாங்கி ஃபுட் வாங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம சன்பெட் என்ன பண்ணிக்கணும், நம்மளே கஸ்டமருக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடலாம். அதனால் வந்து நாங்கள் செயின் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா லீஸ் வந்து ரெண்டு டைப் லீஸ் இருக்குது. இந்த லீஸ் வித்து வந்து இதோட செயினோ ரிங்கோட வரும். இந்த லீஸ் பார்த்தீங்கன்னா இது வராது, அது தனியாக நமக்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெரிய டாக், இதெல்லாம் பொமேரியன் டைப் போடலாம். இந்த மாதிரி டாக் லேபு அந்த மாதிரி டாக் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் போடலாம். இது சோக் செயின், நார்மல் செயின், இது லீஸு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக அப்கமிங் டேஸில் வெளியே வாங்க கஷ்டப்பட தேவையில்லை. ஒன்ஸ் வந்து பப்பி நம்ம ஃபார்மில் என்ட்ரை வாங்கிட்டாங்களே இதெல்லாம் அக்சஸி தரும். ஏன்னா இப்போ செயின்னா சொல்லியாச்சு, பவுல் பவுல் ரெண்டு டைப் பவுல், பெரிய பவுல்னு சின்ன பவுல் இருக்குது. சின்ன பவுல் எதுக்கு பார்த்தீங்கன்னா டாய் ப்ரீட், டாய் ப்ரீட் பொம்மேரியன் இந்த மாதிரி பப்பீஸ் போகிறவங்களுக்கு சின்ன பவுல் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். பெரிய பவுல் வந்து பார்த்தீங்கன்னா லேபு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஹைட்டாக ஹைட்டாக இன்னும் குவான்டிட்டி அதிகமாக சாப்பிடும். ஸோ நாங்கள் பெரிய பவுல் கொடுக்குறோம். ப்ளஸ் சோப் வந்து சோப்புனா சோப் வாங்கிக்கலாம், ப்ளஸ் ஷாம்பு, இது ரெண்டுமே நான் குவாலிட்டியான இதுதான் மெயின்டைன் பண்ணுறோம். ப்ளஸ் மெயினாக கெனல் வாஷ். இந்த கெனல் வாஷ் எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வீட்டில் வந்து டாக் வளர்த்துறோம், டெட்டால் பெனாயில் போட்டு கழுவும் போது ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக டாக் வரும். ஸோ அதை வராமல் தடுக்கணும்னா கெனல் வாஷ், கெனலுக்கே தனி வாஷ் இருக்குது, அதான் கெனல் வாஷ்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் வாங்கி நீங்கள் ஹோமில் யூஸ் பண்ணினா ஸ்மெல்லு நல்லா அடிக்கும், ப்ளஸ் வந்து டாக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வராது, அதுதான். அப்புறம் ப்ரஷ் இருக்குது.
இந்த ப்ரஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட் போகிறாங்க, ரெட்ரீவர் பப்பி போகிறாங்க, இந்த மாதிரி நல்ல ஹேர் ஹைபிரிட் போகிறவங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷு கோம் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா கோம் பண்ண விட்டிங்கன்னா தண்ணி பட்டாலே முடியெல்லாம் சுருக்கம் சுருக்கமாக வந்துடும். ஸோ அதனால் இது போகிறதுக்கு கோம் நம்ம தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஃபுட் ஐட்டம் வந்து 3 kgலேருந்து 1 kg வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் 1 kg செக்மெண்ட்டு, இது 3 kg செக்மெண்ட்டு. ஓகேங்களா? எல்லாம் எனக்கு கம்மியாக வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்க 1 kg வாங்கலாம். இல்லை எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 monthsஆவது எனக்கு பப்பிக்கு வேணும், வெளியே போய் நான் வாங்க முடியாதுன்னா 3 kgs வாங்கிக்கலாம். ப்ளஸ் பிஸ்கெட்ஸ். இந்த பிஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்பீஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம இது டிஃபன் சாப்பிடுவோம், இது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்து டாக் வந்து மூஞ்சி பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்கெட் போட்டு அதை என்கரேஜ் பண்ணால் அதுவும் ஃபீல் ஆகும், நம்ம கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் சின்ன சின்ன பிஸ்கெட்ஸ் போகலாம், பட் நம்ம வெறி அந்த பிஸ்கெட் தரக்கூடாது. டாக்னா டாக் ஃபுட்டுக்கு மட்டும் டாக் ஃபுட் ஃபீட் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோ பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக டாக் தரக்கூடாது. டாக்ஸ்னு என்ன ஃபுட்டு ஷெட்யூல் இருக்கோ அந்த ஷெட்யூலில் தான் நீங்கள் கொடுக்கணும். நம்ம ஃபுட்ற ஃபுட்டு கொடுத்தா அது தனியாக இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஆகும். இதனால் தான் டாக் ஃபுட்ஸ் தனியாக கொடுக்குறாங்க. சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ சார். ஸோ சன் பிளேட்ஃபார்மில் என்ன மாதிரியான வெரைட்டிஸில் வந்துட்டு இருக்கு, ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்குறீங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு பேசுனீங்க. ஸோ இந்த வீடியோ டாக் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு சூப்பர்பான ஒரு ப்ரீடாக அஃபோர்டபுளான ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய சன் பிளேட்ஃபார்மை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சூப்பர். நீங்கள் வீட்டில் இருந்து சூப்பர்பான குவாலிட்டியில் உங்களால் வந்துட்டு டாக் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்மளுடைய சன் பிளேட்ஃபார்மில். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் லாவண்யா, டாடா சொல்லிடுங்க சார்.